ஜியா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோபாலகிருஷ்ணன். அத்துமீறும் பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் என்கிற டாப்பிக்கில் தான் இன்றைய மக்கள் நேரம் பயணிக்குது. ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம எடுத்துக்கொண்டால், கோவை மாநகராட்சியில் ஒரு பெண் கவுன்சிலருடைய கணவர் அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களையும் சுகாதார பணியாளர்களையும் ஆய்வுக்கு மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாங்குவது, அவர்களுக்கான ஒர்க் அலோகேஷனை நான் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நோட்டை எடுக்கிறாரு. அதே போன்று இன்னொரு பகுதியில் பார்த்தா, அரசினுடைய இடங்களை தவறான பயன்பாட்டிற்கு இன்னொரு பெண் கவுன்சிலருடைய கணவர் எடுத்துக்கிறாரு. அதை கேட்க போன மாணவர்களை மேலே எச்சு தண்ணியை ஊத்துறது, அடிக்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் போனால் கமிஷன் கேட்குறது, ஒப்பந்ததாரர்களிடம் சென்று கமிஷன் கேட்குறது, இல்லைனா அந்த வேலைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லை அப்படின்னு மிரட்டுவது, இப்படிங்கிற பல்வேறு சூழல்களில் பெண் கவுன்சிலர்களுடைய கணவர்மார்களும் பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய கணவர்மார்களும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருந்தால் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். தினம் தினம் பத்திரிகைகளில் நம்ம இந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டு இருக்கிறோம், பல்வேறு வீடியோ கிளிப்பிங்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு விஷுவல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த காட்சியில் கூட ஒரு பெண் கவுன்சிலருடைய கணவர் வந்து சண்டை போடுகிற அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது தமிழகம் முழுவதுமே தொடர்ந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இது சார்ந்த இந்த விவாதத்தில் இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணா சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவி திரு ரம்யா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்கள முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் மேடம். மற்றும் பொதுமக்களும் தொலைபேசி வாயிலாக இணைய இருக்கிறாங்க. மேடம், உங்கள்கிட்ட இருந்தே நான் இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் என் வாயிலாக அல்ல, நீங்கள் பத்திரிகை வாயிலாக நிறைய பார்த்துருப்பீங்க, பல்வேறு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள் வாயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த நடைபெறுகிற இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு என்ன தோணுது? அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள், ஆனால் அவர்களுடைய கணவர்மார்கள் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்களா? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் 50% இடஒதுக்கீடு பெற்று, அதே மாதிரி 58% வரைக்கும் இன்னைக்கு பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 58% பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெளியில வராங்களா, ஃபீல்டுக்கு வந்து வேலை பாக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இதற்காக தொடர்ந்து அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட இன்னும் இது வந்து கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. எல்லா இடத்துலயுமே அவங்க கணவரோ இல்ல சகோதரரோ ஏதோ ஒரு உறவினரோ அவங்கதான் வந்து செயல்படுறாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அந்த ஊராட்சி மன்ற தலைவர், பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் மேலேயே நம்பிக்கை இல்லாம ஒரு பக்கம் இருக்காங்க. சிலர் அந்த ஆண்கள் நீங்க வந்து சும்மா நான் பெண் அப்படிங்கறனாலதான் உங்களை முன்மொழிஞ்சது, நீங்க வேலை ஜெயிச்சது போதும், நாங்க ஜெயிச்சதோட நீங்க நிறுத்திக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சில ஆண்கள் ஆணாதிக்கம் செலுத்துவதும் சில இடத்துல இருக்கு. சிலர் பெண்கள் அவங்க மேல நம்பிக்கை இல்லாதனால வெளியில வர்றது இல்ல. அதனால வந்து பெண்கள் வெளியில வரணும். அரசு பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் நம்ம ஒரு ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவரும் இன்னைக்கு ஜெயிச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்மளால முடியாதது ஒண்ணும் இல்லை, பெண்களால முடியாத விஷயம் எதுவும் இல்லை. கண்டிப்பா வெளியில வரணும், அவங்க வரணும், அவங்க கணவரை வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சில பணிகள் அவங்க கிட்ட விட்டுட்டு நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக நம்ம களத்துல இறக்கி இந்த 50% நமக்காக வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து நமக்கு 50% இடஒதுக்கீடு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு பெண்கள் பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்பதான் அடுத்த கட்டமா சட்டமன்றம் இந்த மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள பெண்களால உள்ள நுழைய முடியும். இன்னைக்கு அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில வெகு சிலர் தான் வந்து பெண்கள் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அதிகாரத்தை நம்ம சிறப்பா பயன்படுத்தினா மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ள பெண்களோட ஆதிக்கம் உள்ள போக முடியும். உள்ள நம்ம போய் உள்ள நம்மளோட குரலா பெண்கள் வந்து சட்டமன்றத்துல நம்மளோட குரல் ஒலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 50% நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த கட்டத்துல பெண்களோட ஆளுமைகளை வந்து நிரூபிக்க. ரம்யா மேடம் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் விழுப்புரம் மாவட்டம் சார். சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். உங்களுடைய பெயர் சார் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன சார்? ராஜா. ராஜா சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சார்ந்து பதிவு செய்யுங்க. ஏற்கனவே வந்துங்க நம்ம முதல்வர்
முதல்வர் வந்து என்ன சொன்னார்னா, புதிய நீதிகளை வந்து தவறு செய்தா உடனே நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஆதாரத்தோட நீங்க வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லைங்களா? புரீதியினுடைய உறவினர்கள் தான் வந்து கலாட்டா பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தன்னுடைய ஆதாரம் வச்சு நீங்க கொடுங்க, முதல்வர்கிட்ட சொல்லி அந்த புரீதி நிதியை நம்ம தூக்கிடலாம் சரிங்களா? இதான உண்மை கதை. அதாவது முதல்வர் என்ன சொன்னாரு, இல்ல அந்த ஆதாரங்கள்லாம் நீங்க டெய்லி புகைப்படங்கள்ல பாக்குறீங்க, இந்த டிவி விஷுவல்ஸ்ல பாக்குறீங்க, எல்லா ஊடகங்கள்லயும் பாத்துட்டு தானே இருக்கிறோம். சரிங்க சார். இல்ல சார், ஊடகங்கள பாக்குறத விட நம்ம நேரா போட்டோ வடிவோ இல்ல பேப்பர் வடிவோ கொடுத்தாதானே அவர் ஆக்ஷன் இது வரைக்கும் எடுத்திருக்காரா? இல்ல எடுக்கல அப்படிங்கறதா மக்களுடைய பிரச்சனையா இருக்கு. சரிங்க, அதை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். ஒருத்தர் ரெண்டு பேரை, மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டு பேரை எடுத்தாதான் சார் வந்து மக்கள் புரிந்திகள் வந்து அடுத்த முறை கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். அந்த பெண் கவுன்சிலர்கள் சரியான முறையில தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உறவினர்களுடைய தலையீடுகளோ கணவர்களுடைய தலையீடுகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. பல்வேறு வீடியோகள் வருது, செய்திகள் வருகிறது, இன்னும் அரசு அதை கண்டுகொள்ளாமலேயே இருக்கிறது அப்படிங்கறதா நம்மளுடைய மைய கருத்து சார். நீங்க தான் வந்து அழுத்தம் கொடுக்கணும் முதல்வருக்கு. மாவட்டத்துல ஒரு ரெண்டு பேரை எடுத்தாங்கன்னு சரியா இருக்கும். நிச்சயமா சார், உங்களை போன்ற ஒவ்வொரு நபர்களுடைய குரல் தான் அரசுக்கு செல்ல வேண்டும். அதன் மூலமாக நடவடிக்கைகள் வர வேண்டும். உள்ளாட்சியில ஒரு சுதந்திரமான ஒரு பயணம் இருக்கணும். ரம்யா மேடம், மக்களும் சொல்றாங்க அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான உறவினர்களுடைய தலையீடு அதிகமாக இருந்தால் அவர்கள் தான் நாங்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய பணிகளை செய்வோம், இந்த மாமன்ற கவுன்சிலருடைய பணிகளை செய்வோம் அப்படின்னு அவங்க முன்னிலை வரும்போது அரசு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்ல? அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல ஏன் தயங்கிட்டு இருக்கிறாங்க? அரசு மேலிருந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரங்களையும் அதிகாரிகள் கையில கொடுத்திருக்காங்க. நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா வந்து யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப அவரு சில அதிகாரங்களை மற்ற கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கும் போது அந்த அதிகாரிகள், இப்போ நம்ம ஊரக வளர்ச்சித்துறையுடைய முதன்மை செயலர் திருமதி அமுதா ஏஎஸ் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நான் வசிக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், இல்ல உதவி இயக்குனர் ஊராட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஒரு சொல்லியிருக்காங்க. அதாவது யார் ஊராட்சி மன்ற தலைவரோ அவங்கதான் இங்க என்டர் ஆகணும். மீட்டிங்குள்ளயோ எங்கேயோ யாருமே வர முடியாது. அந்த ஸ்கிரிப்டை அங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றிய அளவுலயோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப அந்த ரூல்ஸை பிரேக் பண்றதே அதிகாரிகள் தான். மேலிருந்து என்னதான் அரசு வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தினாலும் கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. மேல என்னதான் மாவட்ட ஆட்சியரே சொன்னாலும் கீழே ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பதிலா அவர்களுடைய கணவர்கள் வந்து இன்னொன்னு ஊராட்சி கூட்டத்துல சைன் போடுறத, ஒன்றிய அலுவலகத்துல சைன் போடுறத இன்னும் கற்கூடா பாத்துக்கிட்டுதான் இருக்கும். இந்த அவங்களுடைய கணவர்கள் அலுவலகங்கள்ல கையெழுத்து கூட போடுறாங்க, அத கூட கண்டிக்காம தான் இருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவரோட கையெழுத்தை இவங்க போடுறாங்க கிரீன்ல. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அப்ப அதிகாரிகள் தான், அவங்க மேல இருந்து ஒரு ஆணை வந்துருச்சு அப்படின்னா. ரம்யா மேடம், நீங்க சொல்றது உண்மையாவே பெரிய ஆச்சரியமாவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது. ஒரு கவுன்சிலருடைய கையெழுத்தை அவருடைய கணவர் போடுறாரு அப்படிங்கறத ஒரு அரசு கண்டுகொள்ளாமல் இன்று வரை இருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இத வந்து கண்டிப்பா நிறுத்தக்கூடிய இடத்துல நமது அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகள் இதுல தலையிட்டு தயவு செய்து பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் யாரோ அவங்கதான் வரணும் கூட்டத்துக்கு, அவங்கதான் கையெழுத்திடணும். நான் இப்போ ரீசெண்டா கலெக்டர் தலைமையில நடந்த மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்துல கூட நான் மாவட்ட ஆட்சியர் கிட்ட நான் வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி இப்ப ஆண்கள் வந்து உள்ள வர்றதை வந்து தடுக்கணும், அதாவது பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறப்ப மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, இனிமே ஒர்க் எது வேணும்னா ஒர்க் கேட்கறதே வந்து கேட்க வர்றதே எங்கிட்ட பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் வரணும், அவங்களுக்கு பதிலா ஆண்கள் வரக்கூடாது. அப்படி ஒரு திட்டத்தை போட்டோம்னா ஆண்கள் வரமாட்டாங்க, பெண்கள் தான் எல்லாருக்கும் வருவாங்க. நீ பெண்கள் வந்தாதான் நான் வந்து ஒர்க் ஆர்டரே ஏஎஸ்ஏ சைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர். அந்த அளவுக்கு அதிகாரிகள் சப்போர்ட் இருந்தாலும் கீழ் மட்டத்துல சில ஊருக்குள்ள இவங்கதான் தலைவர் தலைவர் தலைவரேன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து பின்தள்ளிட்டு அவங்களுடைய கணவர்களை முன்னிறுத்துற இடத்துல கீழ்மட்ட அதிகாரிகள் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நடிவுக்கோட்டை கிராமம். என் பேர் என் கருணாநிதி. சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்துக்களை.
இந்த கருத்து வந்து சார், நடிகோட்டையில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லேடிஸ் ஆகிறது கிட்ட ஒரு குழந்தை ஆதிக்கம் பண்றாரு சார். அந்த குழந்தை ஆதிக்கம் பண்றதுனால அந்த லேடிஸ் பிரச்சனை எந்த விஷயத்துல இருந்து கலந்துக்கல, எந்த ஊர்ல எந்த நல்ல காரியங்களும் நடக்கல, எந்த கேள்வி நடக்கல சார். எந்த பகுதியை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? பட்டுக்கோட்டை வட்டம் நடிகோட்டை கிராமம் சார். பட்டுக்கோட்டை வட்டம் நடிகோட்டை கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம். பட்டுக்கோட்டையில? ஆமா சார், பட்டுக்கோட்டை வட்டம் நடிகோட்டை கிராமம் சார். ஓகே, அங்குள்ள ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர்? கணவர் இல்ல, வெளியூர் நாட்டுல இருக்கா சார். ஓகே, என்ன நடவடிக்கைகள், என்ன அத்துமீறல்? ஊர்ல ஒரு ரோடு போடுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அந்த மண் மராமத்து செய்யறது, எந்த எந்த விதமான பணிகளும் நடக்கல சார். அந்த ஊராட்சி மன்ற தலைவி பண்ணல? பண்ணல சார். நீங்க கவுன்சிலருடைய மைத்துனர் மேலயோ ஒரு குழந்தனார் மேலயோ ஏன் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அந்த பெண் செய்யல அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்களா? பெண்ணும் செய்யல, அதே மாதிரி கவுன்சிலர் அவங்களும் செய்யல சார். செய்யலவில்லை அப்படிங்கிற ஒரு கவுன்சிலர் செய்யல, அவங்க கவுன்சிலர் விடுக்கதான் செய்யறாரு. அவரும் நடவடிக்கை எடுக்கல சார். உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறோம் சார் மக்கள் நேரம் நிகழ்ச்சியில. ரம்யா மேடம், அதே நேரத்தில் சில விஷயங்களை சொல்கிறாங்க, எந்த பணிகளுமே செய்யாமல் இருக்கிறாங்க. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எந்த பணிகளும் செய்யலை, இல்லைன்னா அவருடைய கணவர்மார்களோ உறவினர்களோ எந்த பணியும் செய்ய விடாமல் தடை செய்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு ரம்யா மேடம், சில விஷயங்களை மக்கள் சொல்கிறாங்க, அவருடைய உறவினர்களுடைய தலையீடுகளை இவங்க கட்டுப்படுத்தாமல் இருக்கிறாங்க, நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் மேடம் இருக்குது? ஏன்னா அந்த மாநகராட்சி அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆணையர் இருப்பாங்க. நம்ம மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் சொன்னோம், அந்த ஆணையர் இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் நோட்டிஃபைட் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா அவங்க அந்த மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முழு பார்வையும் கண்காணிப்பும் அந்த ஆணையத்தை இருக்கும். அதே மாதிரி உள்ளாட்சிக்கு அப்படிங்கிறது அது சார்ந்த அலுவலர்களுடைய பார்வைக்குள்ளே இருக்கும். அவங்களாம் இது சார்ந்த கேள்விகளை எழுப்ப மாட்டாங்களா? இல்லை அந்த அதிகாரிகளையே கேள்வி கேட்கும்போது அது சார்ந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல கண்டிப்பா, இது வந்து இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதிலா அவங்க உறவினர்கள் செயல்படும் போது அந்த அது சம்பந்தமான பிரச்சனை போய் கலெக்டர் கிட்ட சொல்லும் போது கலெக்டர் அதுக்காக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல, யாரும் போய் அங்க வரைக்கும் கம்ப்ளைண்ட். ஏன்னா இங்க யூனியன் ஆபீஸ்லயே அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருது, ஒன்றிய அலுவலகத்திலேயே எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கனால இங்க இருந்து இதுக்கு மேல யாரும் அவர்களை பற்றி அவங்க போய் புகார் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனா புகார் கொடுத்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களோ உதவி இயக்குநர் ஊராட்சிகள் அவர்களோ தயாராக இருக்கிறார்கள். ஆனா கீழ்மட்டத்தில இருந்து மேல செல்றதில்லை இந்த புகார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், ஜெயா டிவி. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க சார்? என் பேர் மோகன்ராஜ் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்துக்கள். சார், இப்போ உங்க காட்சி ஊரக காட்சியில பார்க்கும் போதுங்க, ஒரு கவுன்சிலரோட ஒரு வீட்டுக்காரர் அருவாலை தூக்கி தொடர்ந்துட்டு இருக்கிறார். இந்த மாதிரி இதை பார்க்கும்போது நெஞ்சு பதபதிக்குதுங்க. இவங்க வந்து மக்கள் பணி செய்யறதுக்கே இல்லாம இந்த மாதிரி ஒரு அவடித்தனத்தை காமிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இது எல்லாம் எவ்வளவு ஒரு பாதிப்புக்குண்டான சூழ்நிலைங்க. இதே மாதிரி இங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கப்பட்ட கோயம்புத்தூர் கவுன்சிலர் ஒரு வேலையும் செய்யறது இல்லைங்க. இவங்க பலத்தை எல்லாம் துப்புர பணியாளர்களை போட்டு கொடுமைப்படுத்துறதா கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை. இப்படி மிரட்டல் ரவுடித்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா மக்களோட நிலைப்பாடு இல்லைங்க. மக்கள் இவங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு தெரியலைங்க. இதை வருத்தத்தை நான் பதிவு பண்றேன். இல்லை, உண்மையான ஒரு ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க சார். ரம்யா மேடம், இவர் சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கங்கள் மக்களுக்கு புரியுது, இல்லை அரசுக்கும் இது சரியாக புரிந்திருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க அதிகாரிகள்ட்ட இது சார்ந்த கம்ப்ளைண்ட் போகல அப்படிங்கிறீங்க. கம்ப்ளைண்ட் போய் என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க? ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா? இதுவரைக்கும் ஏதாவது இந்த மாதிரியான கணவர்கள் அத்துமீறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அத்துமீறக்கூடிய கணவர்களை கண்டிக்காம இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் மேலேயோ இல்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேலேயோ என்ன ஆக்ஷன்ஸை இதுவரைக்கும் கவர்மெண்ட் எடுத்திருக்கு? இல்ல, இப்ப நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட உறவினர்கள் தலையீடுன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. இத வந்து யாரையோ ஒரு ஏதாவது ஒரு மாவட்டத்திலேயாவது டைரக்டா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை குறித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா?
அப்படி ஒரு புகார் அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா அப்படின்னு டைரக்டா கம்ப்ளைண்ட் போகல அப்படிங்கறது ஒத்துக்கலாம் மேடம். டைரக்டா நீங்க சொல்ற நம்ம அதை கணக்கெடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஊடகம் வாயிலாக பார்க்க தானே செய்யறாங்க. எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரி அறுவாலை எடுத்துட்டு போறாங்க, கணவர் கமிஷன் கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, அந்த லோக்கல்ல பள்ளி மாணவர்கள் மேல குப்பை அள்ளி போடுறாங்க, அந்த பள்ளி மாணவர்கள் அடிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய கணவர்கள் செய்யக்கூடிய வேலை தானே. அதனால அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை தானே அவங்க கையில எடுத்துட்டு இருக்காங்க. இதுல யாரு மேல ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க? இல்ல, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் தெரிந்து நம்ம பார்த்து எடுக்கல, ஏதோ அதனால அரசு கண்டிப்பா அதிகாரிகளை இன்னும் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி இதுக்கு இதுக்கான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அரசு வந்து வலியுறுத்தணும் கண்டிப்பா. ஆனா இதுவரைக்கும் பண்ணது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இதுவரைக்கும் அறிவாளர் எடுத்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இது ரிலேட்டடா யாருக்கும் இந்த மாதிரி அவங்க உறவினர்கள் வந்து தலையீடு இருக்குன்னு தெரிந்தும் யாராவது ஒருத்தர் மேல எடுத்திருந்தா கூட அது ஒரு மத்தவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்த 3 வருஷத்துல யாரு மேலயுமே இது மாதிரி துறை ரீதியா எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அவங்க மேல. வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், ஹலோ சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் என்ன? மலைச்சாமி, சோழவந்தான், மாறை மாவட்டம். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். இந்த டிவியில பார்த்தது ரொம்ப மோசமான செயல் சார். ஆனா வந்து தலைமையில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு, ஆனா அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல அவங்க பழைய மாதிரிதான் இருக்காங்க. பழைய திமுக காரவங்க பழைய மாதிரிதான் இருக்காங்க. அந்த கட்ட பஞ்சாயத்து அடியடி அப்படித்தான் இருக்காங்க. தலைமை மாறினாலும் உறுப்பினர் மாறாம இருக்காங்க சார். இல்ல, என்ன பிரச்சனை சார் உங்க ஏரியால? நீங்க என்ன பிரச்சனையை பாக்குறீங்க சார்? நீங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்ல சார், நான் முயற்சி தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பேன் சார். ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம், அது வந்து 1 வருஷமா ஊடிக்கிட்டு சார் இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸர் கரெக்டா பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா மேலிடத்துல போன் பண்ணா பண்ண சொல்லிருக்க உடனே பண்ணிப்பாங்கன்றாங்க. இங்க கேட்டா வந்து அப்பெல்லாம் எதுவுமே இல்ல இல்ல அப்படின்னு ஊட்டி கழிக்கிறாங்க. மேலிடத்துல அடிப்படையில இருக்கவங்க கவர்மெண்ட் ஆபீசர்ல எந்த மாற்றம் இல்ல. இந்த அடிப்படை கட்சி அளவு பழைய மாதிரிதான் இருக்காங்க, எந்த மாற்றமும் வரல. அந்த அடிப்படை கட்டமைப்பு மாறல, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார், எல்லாமே அப்படிதான் சார் இருக்கு. என் கோரிக்கை இல்ல, எல்லாமே அப்படிதான். நிச்சயமா. தொடர்ந்து ரம்யா மேடம், உங்களுடைய அந்த பைலாஸ், உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட அதிகாரம் இருக்கும். ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கும் போது ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் அந்த பகுதிக்குள்ள எப்பவுமே உண்டு. ஸோ உங்களுடைய அதிகாரத்தினால நீங்களோ இல்லைன்னா உங்கள் சார்ந்த நபர்களோ தட்டி கேட்க முடியாதா? உங்க உறவினர்கள் அத்துமீறக்கூடிய விஷயங்களை நீங்க தட்டி கேட்க கூடாதா அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு கவுன்சிலர் அவர்களுடைய கணவனோ இல்லைன்னா நாத்தனாரோ இல்லைன்னா அவங்களுடைய மைத்துனரோ யாரோ ஒருத்தர் அத்துமீறாங்க, அவருடைய மாமா அத்துமீறாரு அப்படிங்கிற அந்த செயல்களை இவங்க கேட்க முடியாதா? அவங்களுடைய அவங்களுக்கு அந்த பவர் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஊராட்சியை பத்தி சொல்றேன். என்னோட ஊராட்சியில 12 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. எல்லாமே அவங்கதான் செயல்படுறாங்க. இதுவரைக்கும் என்னோட பகுதி என் சைட்ல இருந்து என்னோட சகோதரரோ என்னோட கணவரோ யாருமே இன்வால்வே ஆக மாட்டாங்க எதுலையுமே. அப்படி இருந்தும் கூட காழ்ப்புணர்ச்சி காரணமாக, சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் சகோதரர் வருகிறார், என் கணவர் வருகிறார்னு ஒரு பொய்ப்புரலைகள் கிளப்புற ஆளுங்க எல்லாம் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா என்னோட ஊராட்சியில என்ன, இங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஏடி பஞ்சாயத்து முதற்கொண்டு தெரியும், இந்த ஊராட்சியில நான் மட்டும்தான் கலெக்டர் ஆபீஸ் போறதா இருந்தாலும் நான் தான் போவேன், காவல் நிலையம் போறதா இருந்தாலும் நான் தான் போவேன். அதே மாதிரி வார்டு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே அவங்கதான் வருவாங்க. அவங்களுக்கு பதிலா கணவரோ வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், வார்டு உறுப்பினர்களா இருக்கட்டும், கவுன்சிலர்ஸா இருக்கட்டும், பெண்கள் ஆண்கள் யார் வந்து அந்த பொறுப்புல இருக்காங்களோ அவங்கதான் வராங்க. இது என் ஊராட்சியில உள்ள ஒரு பெருமையா நினைக்கிறேன். இது எனக்கே எனக்கு நான் இருக்கிற மாதிரியே மத்தவங்களும் இருக்காங்க என்னோட ஊராட்சியில அப்படிங்கிறது. அதனால என் ஊராட்சியில ஒருத்தர் கூட, சும்மா பெருமைக்கு சொல்லல, ஒரு நபர் கூட ஆல்டர்னேட்டிவ் அவங்க ஹஸ்பண்டோ பிரதரோ இதுவரைக்கும் இந்த 3 இயர்ஸ்ல வந்ததுல அவங்கதான் வருவாங்க, பெண்களும் ஆண்களும். இல்ல, உங்களுக்குன்னு சர்டன் பவர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து கேக்குறேன் மேடம். இப்போ உங்க ஊராட்சியில இல்ல சரியா இருக்கிறது, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பவர்ஸ் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதிலா இன்னொருத்தவங்க செயல்படுறாங்கன்னா அந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவரே கேள்வி கேட்கலாம். அப்படி சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு. அவங்க கலெக்டர்
கிட்ட போறாங்க, கலெக்டர் கிட்ட போய் என்னோட ஊராட்சியில வந்து தலைவருக்கு பதிலா இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் குடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒன்றியத்திலையும் நடந்துட்டு தான் இருக்கு. தொடர்ந்து ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என்னுடைய பேர் திருவேங்கடம் யாதவ், ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்துக்களை. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா சார், திமுக அரசாங்கம்னு வந்துட்டாலே அராஜகம்ங்கிறது எல்லா மட்டத்திலையும் தலைமைச் செயலகத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகம் வரைக்கும் எங்கேயுமே நீக்கமர நிறைந்திருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எங்க மாவட்டத்துல மணச்சநல்லூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தத்தமங்கலம்னு ஒரு ஊராட்சி, அந்த கவுன்சிலருடைய கணவர் வந்து ஏதோ சாமி பிடிச்சது மாதிரி அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட வர்றாரு. அப்ப பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க, உனக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு இதுதானா விதின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன சும்மா போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கொடுத்த மாதிரி அந்த வெளிப்படுத்துறார். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணும், நீ லஞ்சம் கொடுத்தது தவிர அவன் வாங்கினதும் தவிர, இதுக்காகவே உன்னை நாங்க தகுதி நீக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீக்கினாதான் இவங்களுடைய கொட்டம் அடங்குங்கிறது. இதெல்லாம் நீங்க பேசுறீங்க சார், ஆனா எந்த புகாருமே முறையா போகல அப்படின்னு சொல்றாங்களே சார். எல்லாமே நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம், நிறைய பத்திரிகைல படிக்கும், ஆனா முறையான கம்ப்ளைண்ட்ஸ் போகலன்னு சொல்றாங்களே சார். பொது தளங்கள்ல நாங்க சொல்லக்கூடியவங்க நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறோம், ஆனா அந்த குறிப்பிட்ட பகுதியில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பைப் கனெக்ஷனை கட் பண்றது அல்லது அவங்களை அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க எல்லாம் ரொம்ப ஊடுருவி செய்யறதுனால அந்த பொதுமக்கள் வந்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அந்த மக்களை ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க புகார் கொடுத்தால் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல திட்டங்கள் கிடைக்காது. அதனால அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் மேலேயோ, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேலேயோ, இல்லைன்னா அந்த கவுன்சிலர் மேலேயோ புகார் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையில அவங்க இருக்கிறாங்க. உண்மை சார், உண்மை சார். நிச்சயமா சார், நிச்சயமா. ஒரு நிறைய தகவல்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரம்யா மேடம், மேடம் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. புகார் ஏன் வரவில்லை என்று சொன்னால், அந்த புகார் கொடுத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயோ, இல்லைன்னா அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்லேயோ, இல்லைன்னா குடிநீர் வசதிகளையோ மின்சார வசதிகளையோ தடை செய்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்துல தான் மக்கள் பார்த்தும் அதை முறையான புகார் கொடுக்க முடியாத ஒரு அவல் நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது அச்சமா இல்ல உண்மையாவே நடந்திருக்கா? அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு தெரியும். நம்ம ஒரு அச்சத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நபராவது புகார் கொடுக்காம இருக்க மாட்டாங்கல்ல மேம். ரம்யா மேம், யாராவது எங்கேயாவது ஒருத்தர் புகார் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு இடங்கள்ல ஒரு 50 புகாராவது வந்திருக்கும், ஒரு 100 புகாராவது வந்திருக்கும்ல மேடம். ஆனா அதற்கான முறையான ஆக்ஷன் இல்ல, புகாரே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போகும்போது அந்த பெட்டி நிறைய புகார் கிடைக்குது. அதுல ஒரு புகாராவது ஒரு கவுன்சிலரை பத்தியோ, அந்த கவுன்சிலருடைய கணவரை பத்தியோ இல்லாம இருக்காது. இல்ல இல்ல, நான் இப்ப நான் அதிகாரிகளுக்கும் தப்ப நான் சொல்றேன், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, அதிகாரிகள் பண்ற மிஸ்டேக்காலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. யாராவது ஒரு 2 பேர் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா இந்த எண்ணிக்கை வந்து குறையும், இவ்வளவு பேர் வந்து தலையீடு வந்து கண்டிப்பா குறையும். ஆனா வந்து அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணல, அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கறதான் என்னோட நிலைப்பாடு. நான் சப்போர்ட் பண்றது. உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது மேடம். மக்கள் நேரம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.